நிதி எடுத்தார், எங்க நாங்க நிதி சேர்க்கலாம் இருக்கோம், நீங்க அதுல கொஞ்சம் பங்கெடுக்கணும். ஏன் நிதி சேர்த்துட்டாங்க, நான் பங்கெடுத்துக்கிறேன். எடுத்துருக்கோம் அப்பா. நக்கு செத்த பயல மூஞ்சி மோரையும் பரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா. போதும், 50 சாப்பிட்டாச்சு. டேய், 42 தான்டா சாப்பிட்டு இருக்க. 50 சாப்பிட்டாச்சுண்ணே. டேய், கோட்டை வேணா எண்ணி பாடுறா, 42 தான்டா. அண்ணே, 50 சாப்பிட்டேன் எனக்கு தெரியாதா? வச்சு எனக்கு தெரியாதா 42 தான் சாப்பிட்டேன்? முடியா முடியா முடியாது, நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன் எல்லா கோட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். நீ போய் புறத்த எடுத்துருவா. டே அப்பு குட்டி, நீ போய் கோட்டை போடுறா. அதுக்கு என்ன போட்டுருவான்? ஆண்டா மூதேவி, மூதேவி பக்கத்து விட்டு ரமேஷ் நேரத்தில் இருந்துச்சு பள்ளியோடம் போறான்டா, சீக்கிரம் ஏந்திர்றா. இவன் சொல்ல வர தங்கம்டா. அப்பா ஏண்டா சாணி பாயல, சாணி பாயல, பள்ளியூடம் போக சொன்னா செல்லை நோண்டிட்டு இருக்கிறா. ஏண்டா கம்யூனிட்டி, கம்யூனிட்டி எழுத்து விட்டு ரமேஷ் பள்ளியூடமே போயிட்டான்டா, இன்னும் மட்டும் மாடா பல்லு வளர்க்குற. இரண்டு நாள் கழித்து நடந்த சம்பவம் என்னப்பா? ரமேஷ் வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்கு. நீ என்ன பண்ற மாதிரி அவன் அப்பா அவனை தாட்சி பண்ணுற, அதான் கள்ள தூக்கி போட்டு கொண்டு விட்டா தான் ஊரே கூட்டமாக நிற்கிறாங்க. அப்படியா? என்னது பசை விட்டுட்டானா? என்னது எனக்கு பசே வராதா? இது ஒரு டைப், சில 45 ரிங்கடிக்கு எடுக்க மாட்டான். உங்கள்டந்து கற்றுக்கிட்டதான் எடுத்து. ஹலோ, ஆஹா, பெரியப்பா செத்துட்டாரா? தம்பி, அவங்க ஒரு கூட்டு போய் உட்காந்துருக்கான், உங்க மூட்டை வச்சுக்கிட்டு அந்த மூட்டை நைஸாக தூக்கிட்டு ஓடிண்டோய். ஏய், என்ன குருட்டு பாய் நான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இருங்கடா, உங்கள் வேலையை இப்போ நான் போட்டு காட்டுறேன், இருங்கடா. சே, அவன் குருட்டு பாயா இருந்துருக்கா, அவன் மூட்டை எடுத்து வந்துட்டுமாடா. பாவண்டா, போய் வச்சுட்டு வந்துடா, வாங்கடா.